கொரோனா தடுப்பூசி முகாமை சட்டப்பேரவைத் தலைவர் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு கள்ளிக்குளத்தில் கொரோனா தடுப்பூசி முகாமை சட்டப்பேரவைத் தலைவர் மு அப்பாவு இன்று தொடங்கி வைத்தார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக பொது முடக்கம், காய்ச்சல் கண்டறியும் முகாம், கொரோனா தடுப்பூசி முகாம் உள்ளிட்டவற்றை நடத்தி வருகிறது. இந்நிலையில் தெற்கு கள்ளிக்குளம் அதிசய பனிமாதா தேவாலயம் முன்புள்ள ஹெபியிலும், திசையன் விளை நேருஜி கலையரங்கிலும், கூடங்குளம் ஆர்சி மேல்நிலைப் பள்ளியிலும், ராதாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் ஆட்டோ வேன் ஓட்டுநர்களுக்காக வள்ளியூர் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் செண்பகவல்லி கொரோனா தடுப்பூசி முகாம் ஏற்பாடு செய்தார். இம்முகாம்களை சட்டப்பேரவைத் தலைவர் தொடங்கி வைத்து கபசுர குடிநீர் வழங்கினார். இம்முகாமில் ஆட்டோ வேன் ஓட்டுநர்கள், அவர்களது குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்களும் திரளாக பங்கேற்று தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். முகாம் நிகழ்ச்சிகளில் ராதாபுரம் திசையநிலை வட்டாட்சியர்கள் கனகராஜ் ரஹமத்துல்லா, வள்ளியூர் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் செண்பகவல்லி, வட்டார மருத்துவ அலுவலர் கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மகிழ்வி செய்திகளுக்காக விஜி பூரன் சிங்.